எங்களுடைய சொந்த நிலத்தை எங்களிடம் கொடுங்கள் என வலிவடக்கு மக்கள் கேட்கின்றார்கள். அது அவர்களுடைய மிக நியாயமான கோரிக்கையாகும். அதனை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்திற்கு உள்ளது என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 27 வருடங்களாக நலன்புரி முகாம்களில் வாழ்கின்ற அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற பாதுகாப்பு அமைச்சுடன் நிச்சயமாக கலந்துரையாட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். நேற்று கோணப்புலம் நலன்புரி முகாமிற்கு சென்று அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடிய போதே வெளிவிவகார அமைச்சர் இவ்வாறு கூறினார். அவர் அங்கு தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990 தொடக்கம் இவ்வாறான நலன்புரி நிலையங்களில் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இம்மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் கேட்பது புதிய விடயம் அல்ல. தாங்கள் வாழ்வதற்கான இடத்தை தான் கேட்கிறார்கள். காணி இல்லாத மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. செப்டம்பர் மாத இறுதிக்குள் வீடுகளையும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிகளவான மக்கள் தமக்கு தமது சொந்த நிலங்களை கொடுங்கள் என கேட்கிறார்கள். அது மிக மிக நியாயமான கோரிக்கை. அதன்படி நாங்கள் எதிர்காலத்தில் பாதுகாப்பு அமைச்சுடன் நிச்சயம் பேசுவோம். 27 வருடங்களாக நலன்புரி முகாம்களில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. சாதாரண இது கரான அப்பே ராஜய பேண்டி சிட்டி.